இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்காக வந்து ஒரு பன்னீர் ரெசிபி நான் வந்து போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே வந்து பன்னீர் ரெசிபி வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதனால் வந்துட்டு நான் சிம்பிளாக சொல்கிறேன். இதில் ஒரு சின்ன பட்டை லவங்கம் மிளகாய் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த வந்து கொஞ்சம் முந்திரி கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பேஸ்ட் வந்து மைய அரைச்சிக்கணும். நான் வந்து பன்னீர் ரெசிபி வந்து நிறைய போட்டிருக்கேன், அதனால் வந்து நான் இதில் வந்து அதை கவர் பண்ணலை. இங்கே பார்த்திங்கன்னா மைதா பேஸ்ட் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டு நாளைக்கு கூட வரும், ஏன்னா இதில் வந்து மாவு மீதம் இருந்தால் வந்து அடுத்த நாள் பசங்களுக்கு கூட ரெண்டு சப்பாத்தி அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இது போட்டுருவேன். அதனால் வந்து சேர்த்து பெசஞ்சு வச்சுருக்கேன். மைதா சப்பாத்தி வந்து கேட்டதுனால வந்து இப்போ பண்ணியிருக்கேன். ஏன்னா மைதா வந்து எப்போ டைம் சேர்த்துக்கலாம், அதுவும் இல்லாமல் நான் வந்து சாஃப்டாக தான் பெசஞ்சு வச்சுருப்பேன். அது வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப வந்து ஹார்டாலாம் இருக்காது, சாஃப்டாக வந்து பெசஞ்சு வச்சுருக்கேன். நான் பன்னீர் ரெசிபி வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து நல்லா திக்காகிடுச்சு, முந்திரி சேர்த்து அரைச்சதுனால வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா அதோட அந்த மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு பன்னீர் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை அது போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து நல்ல தேன் சொல்லிட்டு தான் அதை இது பண்ணியிருந்தாங்க, அதாவது ஒரிஜினல் ஹனின்ற மாதிரி இருந்தது மார்க்கெட்டில். இந்த தேன் வந்து பசங்களுக்காக நான் கோல்டு சமயத்தில் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து பாலில் கலந்து கொடுக்கலாம், நைட்டில் வந்து பாலில் கலந்து கொடுத்தா வந்து இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் கொஞ்சம் க்யூர் ஆகும். ஆனால் அது வாங்கினதுலேருந்தே வந்து பசங்க வந்து குடிக்கல, அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, ஆனால் தேன் வந்து அப்படியே இருந்தது. சரி இதில் சர்க்கரை சேர்க்கலாம் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவில், ஆனால் சர்க்கரை வேண்டாம், ஏன்னா வந்து இன்னும் கூட வந்து கிளைமேட்டெல்லாம் கொஞ்சம் செட் ஆகலை, அதனால் வந்து நான் தேன் வந்து சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் தேன் வந்து சேர்க்கலாம், நார்மலாக வந்து பன்னீர் பட்டர் மசாலாவில் வந்து தேன் சேர்க்கலாம். நான் வந்து வந்து இந்த டைம் வந்து சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்தாலும் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலே வந்து கிடைக்கும். நான் வந்து தேன் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு தேன் தெரியும், உங்களுக்கு ஜாஸ்தி சேர்க்க முடியாது, ஓரளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு, இப்போ வந்து ஈவினிங் வந்து நான் எடுத்துருக்கேன். இது வந்து ஈவினிங் தான் வந்து வெளியில் வந்து வெளிச்சமாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் சீரியல் ஓடிட்டுருக்கு. நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஆடி வெள்ளிக்கு வந்து கோவிலில் வந்து பொங்கல் வச்சுருந்தேன், வேம்புலியம்மன் கோவிலில் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இது போட்டுட்டேன், மேத்தி லீவ்ஸ் போட்டுட்டேன், வெந்தயக்கீரை, அதான் காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கும் இல்லையா, ஏன்னா அது போட்டால் தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அது போட்டுட்டு அதை ரொம்ப ஜாஸ்தி போடாமல் கொஞ்சம் ஒரு அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பெருங்காயம் கூட வந்து லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து நிறைய பேர் அது மோஸ்ட்லி போட மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்து பண்ணுறதுனால வந்து பெருங்காயம் போட்டால் வந்து அது கொஞ்சம் திக்கிட்டாமல் இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பட்டர்லாம் போடும்போது எனக்கு கொஞ்சம் நைட்டில் வந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்கும், அதாவது இதுவாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் சுடுதண்ணி ஏதாவது குடித்தா தான் க்யூர் ஆகும். இப்போ வந்து நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்காக வேம்புலியம்மன் கோவில் சொல்லிட்டு எங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது, அந்த கோவிலில் பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து போய் வச்சுட்டு வந்தோம். அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். வந்து ஒரு ஒரு ஆடி மாதமும் வந்து நான் வந்து இந்த மாதிரி அம்மன் கோவிலில் வந்து பொங்கல் வைக்கிறது. எனக்கு வந்து இந்த வேம்புலியம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த வேம்புலியம்மன் கோவிலில் வைக்கிற மாதிரி தான் வந்து அது மாதிரி அமைஞ்சிரும். ஒரு கொஞ்சம் ரொம்ப வருஷமாகவே வந்து ஆடி மாதத்தில் வேம்புலியம்மன் கோவில் வச்சுருக்கோம். இப்போ வந்து திருவேற்காடுக்கும் வந்து சில சமயம் போயிருக்கேன், ஆனால் அது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதுவும் ஒரு மழை டைம்லேயும் போய் அந்த வச்சுருக்கோம், அங்கே திருவேற்காடுலேயும் வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நாகர் அதாவது வந்து வேம்புலியம்மன் கோவில்லேயே வந்து அம்மன் பார்த்திங்கன்னா சிலை வடிவமாக இல்லாமல் நாக வடிவமாக தான் இருப்பாங்க. மூலஸ்தானம் வந்து கவர் பண்ணக்கூடாது, நான் பண்ண மாட்டேன், கவர் பண்ண மாட்டேன். இது பார்த்திங்கன்னா அரச மரம் நினைக்கிறேன். அந்த நான் வீடியோ எடுக்கும்போது தான் வந்து நானே பார்த்தேன், இத்தனை டைம் வந்திருக்கும் நான் கவனிச்சதில்லை. வேர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நிறைய இடத்துல ஃபுல்லாக பரவி இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இருந்தது பக்கத்தில், நான் எப்போவுமே கொஞ்சம் அங்கே சுவாமி சிலைலாம் இருக்கிறதுனால நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணுவேன், வச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுவேன். இப்போ நார்மலாக வந்து பொங்கல் வைக்கிறது வந்து நிறைய பேர் வச்சுருப்பீங்க, இன்னும் ஆடி மாதம் இருக்குது, இன்னும் கூட வந்து நிறைய பேர் வந்து வைக்கிறதுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த வேர் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள், அந்த பைப் வரைக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து மார்னிங் வச்சுட்டு போயிட்டாங்க அங்கே பொங்கலில், நாங்கள் வந்து ஈவினிங் தான் வச்சோம். நான் வந்து எப்போவுமே முக்கால்வாசி வந்து ஈவினிங் தான் வைப்பேன், கோவிலில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் வரலை, ஏன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஆரம்பிச்சிடும், ஏன்னா வந்து ஒரு அது வைக்கிறதுக்கு 1 hour ஆகிடும். நான் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டாங்குச்சியெல்லாம் இருந்தது, அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். 2-3 ஸ்டிக்கு மாதிரி ஏதாவது அந்த சின்ன கம்பு மாதிரி இருந்தால் அது வச்சுட்டோன்னா அது வந்து இதுவாகும். நான் வந்து ஃபஸ்ட்டு கற்பூரம் வச்சுட்டு தான் இது பண்ணேன். நான் வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், தெரிஞ்சவங்க வந்து இது பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து அது சில பேருக்கு தெரியாது. நம்ம வந்து கொட்டாங்குச்சி வச்சுட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து குக் ஆகிடுது, ஆனால் வந்து நான் கொஞ்சம் கலரி விட்டுருணும். இந்த டிஃபன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நெய் எடுத்துகிட்டு வந்தேன்,
அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் போட்டுட்டேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா அதை ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து பொங்கல் கூட சேர்த்துருவேன் நான். அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் மடித்து வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன் மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து நான் இங்கே வந்துட்டு வந்து இது பண்ணேன். இது தான் ஷார்ட்ஸில் போட்டது வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. பக்கத்தில் கடையில் வாங்கினோம் ஒரு மஞ்சள் வாழை மஞ்சள் இருந்தது. அது நல்லா வந்து எல்லோவாக இருந்தது. அது வந்து புதுசாக வந்திருக்கானான்னு தெரியல. அந்த மஞ்சள் குங்குமம் வந்து கோவில் எதிர்க்க ஒரு கடையில் வாங்கினோம். அந்த கல் வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேயே கல்லுலாம் இருக்கும். அந்த கல்லுலேயே வந்து நல்லா வந்து மஞ்சள் கரைச்சி அதை வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து குங்குமம்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் நான் வந்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், நான் வந்து கொட்டாங்குச்சி வந்து நிறைய எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதனால் வந்து அதை வச்சுட்டேன். ஏன்னா இந்த குச்சி வைக்கும் போது திடீர்னு வந்து அது அணைஞ்சிரும், அதாவது கொஞ்சம் கம்மியாக எரிஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வைக்க வேண்டாம். ஏன்னா வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்ம வந்து வைக்க வேண்டாம். அந்த மாதிரி இப்போ வந்து நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து நான் வந்து வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம்னு பார்த்திங்கன்னா இது ஒரு அழகுக்கு 1.5 வரைக்கும் நம்ம வந்து வெல்லம் சேர்க்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் செஞ்சால் வந்து பொங்கல் வந்து இதுவாக இருக்கும். அது அந்த இதில் தீயில் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் நடுவில் கலரை விட்டுட்டால் வந்து நான் இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆடி மாதம் வந்து இந்த மாதிரி பொங்கல் வைக்கும்போது வந்து நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம வந்து கோவிலில் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவானி அம்மன் கோவில், அதாவது பெரிய பாளையம்லாம் கூட வந்து நாங்கள் போயிட்டு வந்து பொங்கல் வச்சுருக்கோம். அதுக்கு அதாவது நம்ம வந்து டக்குன்னு இது பண்ணுறதுன்னா அது பக்கத்தில் நம்ம எல்லையில் இருக்க கோவிலில் வைக்கணும்னுட்டு சொல்லியிருக்காங்க. சில வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எல்லையில் அதாவது நம்ம எல்லையில் இருக்க கோவிலில் வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அம்மன் இருக்காங்க. நம்மளால் முடிஞ்சால் வந்து நம்ம வந்து இப்போ வேறு வேறு கோவிலில் பெரிய கோவிலெல்லாம் கூட போய் வைக்கலாம். இது வந்து வீடு பக்கத்தில் இருக்க கோவில், அதனால் இது வந்து அதுவும் இல்லாமல் ஆடி மாதம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடி மாதம் வந்து இங்கே தான் இந்த கோவிலில் வைக்கிற மாதிரி தான் அமைஞ்சிடும். அந்த மாதிரி வந்து நாகவடிவமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அம்மன் வந்து நாகவடிவமாக இருப்பாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பிள்ளையாரும் இது வேம்புலி அம்மன் தான் நாகவடிவமாக இருப்பாங்க. அது வந்து நான் மூலஸ்தானம் வந்து கவர் பண்ண மாட்டேன் எப்போவுமே. பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வச்சோம் இல்லைங்களா அந்த பாத்திரம் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து கரியாக தான் அது ஆகிட்டுருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், மறுபடியும் வந்து தண்ணி வச்சுட்டு லைட்டாக தொடச்சிடணும், சூடாக தான் இருக்கும். தொடச்சிட்டு மஞ்சள் பாருங்கள் நிறைய பூசிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு போடும்போது அந்த மஞ்சள் வந்து நிறைய கையில் வந்துடுச்சு. ஏன்னா நான் வந்து எடுத்து வச்சது வீட்டில் வச்சிட்டேன்னு சொன்னேன். கொஞ்சம் கையில் இது வந்து நிறைய வரவே அப்படியே ஃபுல்லாக பூசிட்டேன். ஃபுல்லாக வந்து எல்லோவாகிடுச்சு. அது வந்து சாமிக்கிட்ட பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு ஏன்னா வெள்ளிக்கிழமை இல்லையா அதை வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் எடுத்து வந்து சாப்பிடுவோம். அது எப்போவுமே அது வழக்கமாக அது பண்ணுறது தான். அதே மாதிரி வீட்டில் வந்தோன்னா வெள்ளிக்கிழமை பூஜை முடிச்சுட்டு இது சாப்பிட்டோம். இது வந்து கலர் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பொங்கல் நல்லா ஸ்வீட்டாகவே இருந்தது. அது அம்மன் கைக்கிற பொங்கல் எப்படி இருந்தாலும் அது நல்லா வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.